Hi friends, normal blouse cutting வந்து மூணு blouseம் ஒரே டைம்ல வச்சு எப்படி வந்து கட்டிங் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை blouse கட்டிங் பண்ணலாம், ஒரு நாளைக்கு எத்தனை blouse வந்து ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து பார்த்திருப்பீங்க. இப்போ அதுக்கு ஏத்த மாதிரி மூணு blouseம் ஒரே டைம்ல வச்சு எப்படி வந்து கட்டிங் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஜூலைல ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே கிளாஸ் தான் வந்து நடக்க போகுது. இந்த ஒன் டே கிளாஸ்ல நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங், நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்றது அப்படிங்கறது பாப்பீங்க. கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 மணி நேரம் கிளாஸ் வந்து நடக்கும். இதனுடைய ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்பவே வந்து கம்மியா தான் வச்சிருக்கேன். ஏன்னா இது பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கறனால இதனுடைய ஃபீஸ் வந்து நான் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ்ல உங்களுக்கு சேர விருப்பம் இருந்தா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் வந்து நீங்க ஃபுல் டீடைல் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்படி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு டோஸ் வந்து கட்டிங் பண்ணுவீங்க, அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து இருக்கும். அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம், ஆம் போல்ட் ப்ராப்ளம், அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒன் டே கிளாஸ் அப்படின்னாலும் அது கண்டிப்பாக பயனுள்ள கிளாஸாக வந்து இருக்கணும். நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறேன்னு கேட்பீங்க, ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி வேண்டான்னு விட்டுருவீங்க. ஒரு சிலர் என்னுடைய குடும்ப சூழ்நிலையால் என்னால் இவ்வளோ அமௌண்ட் தர முடியாது, என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, ஆனால் உங்ககிட்ட வந்து கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே கிளாஸாகவும், அதுவும் இல்லாமல் பல பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். சின்ன சின்ன மிஸ்டேக்னால அவங்களால ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக வந்து கட்டிங் பண்ண முடியாமல் இருக்கும். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால இது வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பயனுள்ள மாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து நடக்க போகுது. இந்த ஆன்லைன் கிளாஸில் உங்களுக்கு சேர விருப்பம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு ப்ளவுஸும் வந்து ஒன்றா வச்சு எப்படி வந்து கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். கஸ்டமர் வந்து நம்ம கிட்டே வந்து ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, ஒரே கஸ்டமர் வந்து ஒரு 4-5 ப்ளவுஸ் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது இப்போ லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா லைனிங் மூணையும் ஒன்றா போட்டு நீங்கள் கட் பண்ணலாம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நார்மல் ப்ளவுஸ் தான். இப்போ இந்த நார்மல் ப்ளவுஸ் மூணுமே ஒரே அளவு தான். இப்போ இந்த ப்ளவுஸில் அளவு எடுத்து தான் இந்த மூணு ப்ளவுஸும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே ப்ளவுஸ் அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னா அப்போ 2-3 ப்ளவுஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக கட் பண்ணலாம். ஏன்னா இதுவே கொஞ்சம் கஷ்டம் தான், நமக்கு கத்திரி வந்து கரெக்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுவே 4 ப்ளவுஸ் அப்படிங்கிறது வச்சு கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நாள் 4 ப்ளவுஸ் எடுத்துக்காதீங்க, 3 ப்ளவுஸ் வரைக்கும் ஒன்றா வச்சு எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ளவுஸ் நம்ம வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோடைய அளவுகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ப்ளவுஸில் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ளவுஸில் அளவு எடுத்துகிட்டு பக்கத்தில் நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரு சிலர்னால ஞாபகம் வச்சு அப்படியே கட்டிங் முடிந்த வரைக்கும் எல்லா அளவுகளும் ஞாபகம் வச்சு கட்டிங் பண்ண முடியும். ஒரு சிலர்னால அப்படி பண்ண முடியாது. அப்போ நீங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு அளவாக பார்த்து நீங்கள் வந்து கட்டிங் பண்ண முடியும். இப்போ நான் இந்த ப்ளவுஸில் அளவெடுக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் வந்து அளவெடுங்க. ஏன்னா இதை பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் நான் என்ன பண்ணுறேனோ அதை நீங்கள் அப்படியே பண்ணும்போது உங்களுக்கு கட்டிங்கில் கண்டிப்பாக தப்பே வந்து வராது. மெஷர்மெண்ட் மாறும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் இந்த ப்ளவுஸை பொறுத்து, நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட் உங்கள் ப்ளவுஸை பொறுத்து. அதனால் அதுதான் மாறுமே தவிர நம்ம கட்டிங் பண்ணுற அந்த விதம், டிராயிங் அதெல்லாம் ஒரே மாதிரி தான் வந்து வந்துட்டுருக்கும். அளவுகள் மட்டும்தான் மாறுபடும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுவும் நார்மல் ப்ளவுஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங்கில் இருக்குது. இப்போ நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹைட் வந்து நம்ம வழக்கம் போல் எடுத்துக்கலாம். எனக்கு பேக் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் 14 இன்ச் வந்து இருக்குது. அதே 14 இன்ச் இங்கே வச்சுட்டு பேக் நெக்கு வந்து பார்க்கலாம், 8.5 இன்ச் இருக்குது. ஆனால் எனக்கு கஸ்டமர் 6 இன்ச் மேலே வந்து பேக் நெக் இறக்கம் வந்து கேட்டிருக்காங்க, அதனால் நான் 8 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது ஆம் ஹோல் லென்த் அப்படிங்கிறது இந்த சைடை நேர் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் லென்த் வந்து எடுத்துக்கலாம். அதே 14 இன்ச் இங்கே வச்சுட்டு இப்போ ஆம் ஹோல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ப்ளவுஸில் 5 இன்ச் வந்து ஆம் ஹோல் லென்த் வந்து இருக்குது. நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அதை நோட் பண்ணிக்கிங்க. அதை ஆர்டராகவும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம என்னென்ன அளவுகள் எடுக்கிறோமோ அதுபடியே நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அடுத்தது ஆம் ஹோல் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவ் சுருக்கா இருந்தால் பரவாயில்ல, ஆம் ஹோலுக்கு கீழே இந்த மாதிரி இன்ச் டே பெஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு 7.5 இன்ச் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை திருப்பிக்கிங்க. ஷோல்டர் வந்து எடுத்துக்கலாம். ஷோல்டர் இந்த ப்ளவுஸில் எனக்கு 2 இன்ச் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் அகலம் கேட்டனால நான் 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் வந்து இருக்குது. ஸ்லீவ் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 இன்ச் வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து இருக்குது. அப்போ பேக் சைடு எடுக்கக்கூடிய அளவுகள் எல்லாமே எடுத்தாச்சு. நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் எடுத்த அளவுகளை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது முன்பக்கம் வந்து எடுத்துக்கலாம். முன்பக்கம் அப்படிங்கிறது ப்ளவுஸில் இந்த சைடு தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து எடுத்துக்கலாம். எனக்கு 7 இன்ச் வந்து இருக்குது, ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச் இருக்குது. ஆனால் இதுலேயுமே வந்து 1.5 இன்ச் மேலே இறக்கும் கேட்டனால 6.5 இன்ச் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து மேலே வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்து 6.5 இன்ச் வந்து மேலே இறக்கும் கேட்டிருக்காங்க, அதனால் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஹைட்டு இந்த டாட் கரெக்டாக எடுத்துவிட்டு ஷோல்டரை ரெண்டாக வந்து மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
வச்சுட்டு மேலே ஷோல்டர்லேருந்து இந்த டாட் வரைக்கும் பட்டி டாட் வரைக்கும் நல்லா இழுத்துப்பாங்க. எனக்கு இந்த ப்ளவுஸில் வந்து 12.5 இன்ச் தான் வந்து இருக்குது. ஆனால் முன் உயரம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கப்புக்கு மேலே ஏறுதுன்னு சொன்னனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி வச்சு 13 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன், அல்லது 12.75 இன்ச்சும் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து. அடுத்தது செஸ்டான் வந்து எடுத்துக்கலாம். செஸ்டான் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் இருந்து இப்படியே ஒரு அளவு எடுங்க, எனக்கு 8 இன்ச் வருது. அதுக்கப்புறம் இதை ரொம்ப நல்லா இழுத்தெடுத்து எனக்கு 9.5 இன்ச் வந்து வருது. அதை மறுபடியும் நேட் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக மட்டும் நீங்கள் வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 9 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டு செஸ்டான் வந்து 9 இன்ச் வந்து இருக்குது. பட்டி வந்து நம்ம வழக்கம் போல தான் கட் பண்ணிக்குவோம். இப்போ எல்லா அளவுகளும் எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அதே மாதிரி உங்கள் ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுகளை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ தையலோடு சேர்த்து எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் வந்து எழுதி வைக்கல, எனக்கு இந்த அளவுகள் ஞாபகம் இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு ப்ளவுஸ் அளவு எடுக்கும்போது அப்போவே கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னோம்னா இதே வேலை நான் அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவுகள் வந்து நோட் பண்ண மாட்டேன். அதை வச்சு நான் அப்படியே கட்டிங் வந்து பண்ணிடுவேன். இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ளவுஸுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 ப்ளவுஸையும் ஓப்பன் பண்ணி கரெக்டாக வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி, இந்த சைடு வந்து கரப்பகுதி இருக்க மாதிரி, கீழே வந்து பிசிறு பகுதி இருக்க மாதிரி, இதே மாதிரி தான் இந்த 3 ப்ளவுஸுமே நம்ம வந்து மடிச்சுக்கணும். இந்த 3 ப்ளவுஸும் ஒரே அளவில் தான் வந்து எடுத்திருப்பாங்க, அப்படி எடுப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ளவுஸ் வந்து 90 பாயிண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில ப்ளவுஸ் வந்து 85 எடுப்பாங்க. அதனால் நம்ம இதை மடிச்சுட்டு இது மூணு ஒரே அளவில் இருக்காங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேக் கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கட் பண்ணும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே அளவாக இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்குமே இது ஒரே அளவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ப்ளவுஸ் நான் ஓப்பன் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ப்ளவுஸையும் நான் இப்போ தான் எடுக்கிறேன். அதனால் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ளவுஸ் எல்லாமே ஒரே அளவில் தான் இருக்குது. ஆனால் கடையில் நம்ம கட் பண்ணி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு அப் அண்ட் டவுன் வந்து இருக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. இப்போ 3 ப்ளவுஸும் எனக்கு ஒரே அளவில் இருக்குது. இதை 3 ப்ளவுஸ் நீங்கள் வச்சு கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம்னா ரொம்ப கிடையாது, 3 ப்ளவுஸையும் நம்ம கரெக்டாக நேர் பண்ணணும், அதுதான் நமக்கு டைம் எடுக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பண்ணிட முடியும். எல்லாமே வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளால் ஃபாஸ்ட்டாக ஒரு கட்டிங் வந்து பண்ண முடியும். அதாவது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுற நேரத்தில் 3 ப்ளவுஸையும் நம்மளால் வந்து கட்டிங் பண்ண முடியும். இப்போ நான் எல்லா ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா 3 ப்ளவுஸுமே நான் கரெக்டாக வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 ப்ளவுஸ்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரா எஜுக்கு எப்பயும் போல் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலர் லைன் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான், அதனால் கீழே மடித்து தைக்க ஒரு ஸ்கேலர் லைன் வந்து எடுத்துக்கலாம். பேக் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 14, 6 இன்ச் தையலுக்காக சேர்த்து 14.5 வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து லைன் போட்டுக்கங்க. நெக் ரவுண்டு இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு 9 தான் இருக்குது. அப்போ நெக் ரவுண்டு வந்து 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். ஷோல்டர் 2.5 ப்ளஸ் வந்து 3/4 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்துக்குங்க. நான் வந்து அப்போ 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் ஷோல்டர் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அது கூட 3/4 இன்ச் சேர்த்து நெக் ரவுண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு நம்ம வந்து 8 இன்ச் எடுத்தோம், நான் 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே வச்ச நெக் ரவுண்டு 2.5 அதை அப்படியே வந்து கீழே வச்சுக்குங்க. அடுத்தது ஆம்போல் லென்த் வந்து எடுத்துங்க. நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் ஆம்போல் லென்த் என்ன எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அந்த நம்பரை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. நான் 5 இன்ச் எடுத்தேன், அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே இருக்க நெக் ரவுண்டு ஷோல்டர் இது டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 5.5 ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது, அதை சேம் அப்படியே வச்சுட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறோம். இந்த லைன் கண்டிப்பாக நேராக வரணும், அதுக்காக தான் இங்கே இருக்கிற அளவு இங்கே வந்து எடுத்துக்கிறோம். இதுவே செஸ்டோன் வந்து எடுத்துக்கலாம். செஸ்டோன் அப்படிங்கிறது 9 இன்ச் வந்து எடுத்தோம், அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் தையலுக்காக எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய செஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் 1.5 இன்ச் தையலுக்காக வந்து எடுத்துக்கங்க. சேம் அதே அளவு தான் நம்ம எப்பயுமே கீழே வந்து மார்க் பண்ணுவோம். அதே அளவை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்கள், லைன் போட்டுக்கலாம். ஒரே ப்ளவுஸ் கட்டிங் நேரத்தில் நம்ம 3 ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் போதும், மினிமம் நீங்கள் ஒரு 10 மணிக்கு மிஷினில் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 மணி வரைக்கும் இந்த வேலைகளை நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே பார்க்கலாம். 1.5 இன்ச் வந்து நீங்கள் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக விட்டுட்டு கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு ஆம்போல் ரவுண்டு வந்து செக் பண்ணிக்கிங்க.
எனக்கு ஆம்போல் ரவுண்ட் வந்து 7.5 இன்ச் வேணும், கரெக்டாக 7.5 இன்ச் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஆம்போல் ரவுண்ட் வந்து கரெக்டாக வரல அப்படின்னா அப்போ 1/2 இன்ச் லைன் கீழேயோ அல்லது மேலேயோ போடுங்க. அதிகமாக இருந்தால் மேலே போடுங்க, கம்மியாக இருந்தால் கீழே போடுங்க. 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி சிசர் கட்டுக்கு இன்ட் வந்து போட்டுட்டு இப்போ இந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரா எட்ஜை கட் பண்ணிக்கிங்க. இதில் ரொம்ப கவனம் தேவை, 3 பீஸ் ஒன்றா வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட் பண்ண. அடுத்தது பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். மூணு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நீங்கள் கை எடுக்காமல் கை விடாமல் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கட் பண்ணுற அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவாக வந்து இருக்கும். அப்படி இல்லைனா லைட்டாக கட்டாயி கட்டாயி வந்து வர்ற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆம்போல் ரவுண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ண நமக்கு கத்திரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும்போது தான் இந்த கட்டிங் வந்து நம்மளால் கொஞ்சம் பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கட்டிங் வந்து பண்ண கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கீழே மடிப்புக்காக வந்து ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம். இதை 3 ப்ளவுஸையும் ஒன்றா வச்சு தான் பண்ணுறோம், மேலேயும் 3 ப்ளவுஸையும் ஒன்றா வச்சு தான் பண்ணுறோம். இதில் இப்போ என்ன பண்ணலாம், 1 ப்ளவுஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ கீழே இருக்க இந்த ப்ளவுஸை மட்டும் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க ப்ளவுஸை எடுத்துக்கலாம், ஆனால் எனக்கு மேலே இருக்க இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாத் வந்து கொஞ்சம் வலுவழுப்பு தன்மையோடு இருக்கிறனால நமக்கு அதிகமாக ஸ்லிப் ஆகிட்டு இருக்கும். அதனால் நான் கீழே இருக்க அது கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கனால நான் கீழே இருக்க கிளாத்தை வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்குல்ல, அந்த அப் அண்ட் டவுனை ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு கட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரே அளவாக இருந்தால் தான் நம்மளால் கட்டிங்கை வந்து கரெக்டாக பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணலாம், ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு 2 கிளாத்தையும் இந்த மாதிரி கரெக்டாக வந்து முடிச்சுக்குங்க. ராயேஜ் நம்ம ஏற்கனவே கட் பண்ணிட்டோம், அதனால் ராயேஜுக்கு இப்போ வந்து லைன் போட தேவையில்லை, கீழே மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு லைன் போட்டுக்குங்க. ஸ்லீவ் லென்த்து 7.5 எடுத்தோம், 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கை கீழ் உயரம் 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுக்கு வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டு நம்ம வழக்கம் போல் ஸ்லீவ் எப்படி ட்ராயிங் பண்ணுவோமோ அதே தான். ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் எடுத்தோம், 7.5 கிட்ட ஒரு லைன் போட்டு 1/2 இன்ச் தையலுக்காகவும், ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5 இன்ச் எடுத்தோம் அதுவும் அதுலேருந்து 1/2 இன்ச் தையலுக்காகவும் எடுத்துக்கோங்க. இது நான் என்னுடைய ப்ளவுஸில் எடுத்த அளவு, நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸில் என்ன அளவு வருதோ அதை வந்து எடுத்து சேம் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணிக்கிங்க. ஆம் ஹோல் ரவுண்டு, இது ஆம் ஹோல் டெப்த்துக்கு. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு துணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது 4 இருக்கிறது இப்போ நமக்கு 8 இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக வந்து கட் பண்ணலாம். இந்த சைடும் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இது கட் பண்ண தான் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் லென்த்தில் ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க, அதே சேம் ஆம் ஹோல் ரவுண்டில் ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. இப்போ இந்த கிளாத் இப்போ எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஆம்போல் டெப்த்து வந்து கொடுத்துடலாம். ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட் பண்ண, ஏன்னா கிளாத் வந்து அதிகமாக வச்சு கட் பண்ணுறனால முன்பக்கம் தெரியறதுக்காக ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எத்தனை லேயர் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்போ இந்த சைடு 6, இந்த சைடு 6, டோட்டலாக 12 லேயர் வச்சு தான் நம்ம அந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கோம். அப்போ 12 லேயர் கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1 ப்ளவுஸ் கட்டிங் டைம்லேயே நம்ம வந்து முடிச்சுடுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து முன்பக்கம் வந்து கட் பண்ணிக்கலாம். கிளாத்தை கரெக்டாக அப்படியே வச்சுக்கோங்க, எதுவுமே மாற்ற வேண்டாம். ஏன்னா மாற்றிட்டோம்னா நமக்கு வந்து கிளாத் வந்து கொஞ்சம் மாறிடும், அதனால் எதையும் மாற்ற வேண்டாம். நமக்கு கரப்பகுதி தேவையில்லை, அதனால் கரப்பகுதியில் மட்டும் 1/2 இன்ச் விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு இப்போ பேக் சைடு வந்து எடுத்துக்கலாம்.
பேக் சைடில் அந்த கீழ் மடிப்பு இதில் தான் ட்ராயிங் இருக்குது, அதனால் நம்ம இந்த பீஸையும் வந்து எடுத்துக்கலாம். பேக் சைடில் கீழே அந்த ட்ராயிங் இருக்குது பாருங்கள், இதோட நம்ம கீழே மடிப்புக்காக விட்டுருக்கிறத மடித்து இது வரைக்கும் கீழே கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு இந்த அரை இன்ச் விட்டோம்ல அந்த நேரம் கரெக்டாக வச்சுட்டு இப்போ பேக் சைடு அப்படியே அதனுடைய ட்ராயிங்கை வந்து பண்ணிக்கலாம். இந்த கிளாத் வந்து அதிகமாக ஸ்லிப் ஆகுது அப்படிங்கிறனால நான் அப்படியே ஸ்கேல் வைக்காமலே இதில் இதை வச்சு அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. ஆம் ஹோல் ரவுண்டு இது எல்லாத்தையும் கரெக்டான அளவை வந்து மார்க் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பேக் சைடு கிளாத்தை வந்து எடுத்துடலாம். இப்போ முன் கழுத்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். முன் கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7.5 இடத்தையும் அரேஞ்ச் கம்மி பண்ணி நான் 6.5 வந்து வச்சுருக்கேன். இது ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா சீரியை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வழக்கம் போல் பண்ணுறது தான். அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ளவுஸில் வந்து 13 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அதை அப்படியே வச்சு லைன் போட்டுருங்க. இப்போ நான் பண்ணுற இந்த இது எல்லாமே உங்கள் ப்ளவுஸில் உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வந்து பண்ணிங்க அப்படின்னா கட்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மாறாது. நெக் ரவுண்ட் வந்து 2.5, டாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1.4 வந்து எடுத்துக்கலாம். அதே சேம் 1.4 வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் அதே மாதிரி 1.4 அப்படி வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வழக்கம் போல் லைன் போட்டு கீழே வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து வி மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பண்ணக்கூடியதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பல் டெப்த் வந்து கொடுக்குறோம். மேலேருந்து ஒரு 1 இன்ச் to 1.5 இன்ச் வந்து விட்டுட்டு ஆம்பல் டெப்த்து வந்து எடுத்துக்கோங்க. ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் கண்டிப்பாக வந்து க்ராஸ் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குங்க. டாட் எவ்வளோ வந்து மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டிச்சிங்கில் வந்து பார்க்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக்லேருந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாத் வந்து ஸ்லிப் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கட் பண்ணிக்கோங்க. எனக்குமே மேல் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டு தான் இருக்குது அடிக்கடி. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணிட்டோம்னா அளவுகள் எதுவுமே வந்து மாறாமல் நமக்கு கரெக்டாக சேம் அளவு அப்படியே இருக்கும். சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச் போட்டோம்ல அந்த லைனையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். டாட் வந்து கண்டிப்பாக வந்து சிசர் கட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு எந்த இடத்துல டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ நம்ம 3 கிளாத் வந்து ஒன்றா வச்சுருக்கனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு டாட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதே தெரியும். ஓகே, இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 பீஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா பட்டி அளவு வந்து மார்க் பண்ணுறதுக்காக. இப்போ என்ன பண்ணலாம், பேக் சைடு நமக்கு கட்டிங் இருக்குல்ல அதை வச்சு தான் ஃப்ரண்ட் வந்து நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். இந்த பேக் மேலே ஃப்ரண்ட்டை வந்து கரெக்டாக ஈவனாக வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ பட்டியுடைய அளவு வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டி லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். பட்டி லென்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3.5 இன்ச் வந்து இருக்குது. 3.5 இன்ச் இங்கே வச்சுட்டு 8.5 இன்ச் வந்து இருக்குது. இப்போ மீதி இருக்க இந்த கிளாத்தில் தான் நம்ம பட்டி வந்து எடுக்க போகிறோம். இதில் கரப்பகுதி ஈவனாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்குங்க. நான் வந்து கரப்பகுதி வேண்டாம் அதனால் கட் பண்ணிட்டேன். ஏன்னா 3 பீஸ் ஒன்றா வைக்கிறதுனால நம்மளால் அந்த கரப்பகுதியெல்லாம் ஈவன் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் 1/4 இன்ச் லைன் போட்டு அதை கட் பண்ணி விட்டுருங்க. கீழே பட்டியை மடித்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சில் வந்து லைன் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 8.5 எடுத்தேன். அதோட 1/2 இன்ச் சேர்த்து நம்ம வந்து பட்டி லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். பட்டியோட உயரம் வந்து 2வது பட்டி உயரம் மார்க் பண்ணேன். 3.5 எடுத்தோம், அதையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பட்டியுடைய உயரம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டி 2வது பட்டி அந்த மாதிரி பட்டியோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டியோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3.75 இருக்குது, அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 2வது பட்டியோட உயரம் 2.5 இருக்குது, நான் வந்து 3 இன்ச் வந்து வச்சுக்கிறேன். 3வது பட்டி உயரமும் 3.75 இருக்குது, அதையும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் ட்ராயிங் போட்டு கட் பண்ணிக்கலாம். உங்கள் பட்டியில் உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை அப்படியே ட்ராயிங் பண்ணி கட்டிங் பண்ணிக்கிங்க. கரப்பகுதி வேண்டாம், அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி
ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணும்போது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கரப்பகுதியை கட் பண்ணி விட்டுருங்க. பேக் சைடுன்னு தெரியாததுக்காக ஒரு சிசர் கட் வந்து பண்ணிட்டோம். இதே மாதிரி என்ன பண்ணலாம், மீதி இன்னொரு ஸ்லீவ் வந்து அதாவது பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பட்டன் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டன் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். பட்டன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு மேலே இருந்து கீழே இந்த இடுப்பு மடிப்பு வரைக்கும் வந்து பாருங்கள், எனக்கு 8 இன்ச் இருக்குது. 1 இன்ச் அதிகமாக சேர்த்து 9 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இந்த வளைவை மட்டும் கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டன் பீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற பீஸில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இன்னொரு பட்டி கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ளவுஸும் ஒரே டைமில் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுற டைமில் நம்ம 3 ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.